ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் தைலம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் மூணு. ஒன்று வந்து புதினா உப்பு, மென்தால். இன்னொன்று ஓமம் உப்பு, தைமால். பச்சை கற்பூரம், கேம்ஃபர். இப்போ மூணே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு ஏர்டைட்டை வந்து பாட்டில் வந்து வாங்கிக்கிங்க, இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் பாட்டில். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏர்டைட் பாட்டில் வந்து நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு 6 to 10 ருபீஸில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும், அதோடய ஸ்மெல்லு வந்து வெளியில் வந்து போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 year வரைக்கும் கூட வந்து நல்லாயிருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு 1.5 years வரைக்கும் வச்சுருந்துருக்கோம், எதுவுமே ஆகாது. அந்த ஸ்மெல் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அது அதே மாதிரி தான் இருக்கும், எவாபரேட் ஆகாது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. அதே இப்போ ஒரு உப்பையும் வந்து நம்ம கட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாம். பாட்டிலில் சேர்த்துங்க. இப்போ வாங்கினோடனே உப்பு வாங்கினோடனே உடனே செஞ்சுருங்க. இல்லைன்னா வந்து அந்த உப்பு வாங்கினப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு ஏர்டைட் பாட்டிலில் இல்லாட்டி வந்து பேக் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா வந்து அது லீக் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ன வாட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு லீக் ஆக ஆரம்பிச்சிடும் உப்பு. இது வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், அதனால் இது லைட்டாக அந்த மென்தால் உப்புலாம் லைட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்பே வந்து பக்கத்தில் பாப்பா இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க, இல்லாட்டி அவங்க கண்ணில் பட்டால் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து குளிக்கிங்க, மூணு உப்பையும் போட்டு நல்லா வந்து குளிக்கிடுங்க. இதே மாதிரி ஒரு 5 minutes குளிக்கினா போதும். நீங்கள் ஒரு 3 minutes குளிக்கிறப்பே வந்து அந்த தைலம் வந்து கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிக்கும், டைலூட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 5 minutes நல்லா குளிக்கிட்டு இப்போ பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து ஓரளவு டைலூட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சுருங்க, ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு 5 minutes நல்லா குளிக்கிறீங்கனால இந்த அளவுக்கு வந்து வந்துடும், நெக்ஸ்ட் டே இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கோல்டுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஹெட் ஏக்குக்கெலாம் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கெல்லாம் வலிக்குதோ வந்து 2 to 3 drops மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்கிறப்போ ஒரு 10 கிராம்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.